அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, டிப்ளமோ செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் நேத்தோட எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓவர். அண்ட் வேல்யூவேஷனுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட பேப்பர்ஸ்லாம் காலேஜுக்கு ரிசீவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணியிருக்கிறதும் வந்து டேட்டா தனியாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி யாரோட பேப்பர்ஸ்லாம் ரீச் ஆகிருக்கு, அவங்களோட சாஃப்ட் காப்பி இருக்கா, எல்லாமே வந்து எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேட்டா வந்து அப்லோட் பண்ணுறாங்க. யாரோட பேப்பர்லாம் ரிசீவ் ஆகிருக்கோ அவங்களதெல்லாம் டேட்டா அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து வேல்யூவேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி பொங்கல் கழிஞ்சு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேல்யூவேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 1 வீக், மேக்ஸிமம் 1 வீக்கில் வேல்யூவேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த உங்களோட மார்க்கு டேட்டா என்ட்ரி பண்ணுறது இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு பிப்ரவரி 1st வீக்கில் ரிசல்ட்ஸ் வந்து வந்துடலாம். பிப்ரவரி 10th உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி சான்சஸ் இல்லை. அண்டு இன்னும் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வந்து கிளாரிஃபை பண்ணேன். இருந்தாலுமே வந்து என்னோடய பேப்பர் வந்து ரிசீவ் ஆகிருக்குமா, என்னோடய கொரியர் வந்து சரியாக வந்து காலேஜ் ரீச் ஆகிருக்குமா, இல்லை சாஃப்ட் காப்பியில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன், நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் நம்பரில் தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு, இல்லை மெயில் ஐடி தப்பு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சப்ஜெக்ட் கோடில் தப்பு பண்ணியிருக்கேன், கொரியர் அனுப்பும்போது தப்பு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருக்கீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட சாஃப்ட் காப்பி உங்களோட கொரியர் ரெண்டுமே கம்பேர் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இங்கேயே ரெக்டிஃபை பண்ணிடுறோம், கம்பேர் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிடுறோம். உங்களோட சாஃப்ட் காப்பி ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணுறோம். மோஸ்ட்லி கேர் எடுத்து எல்லா விஷயமுமே வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ 99.9% வந்து உங்களுக்கு எந்த எரரும் வராது. ஓகே, ஸோ உங்களோட பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கு வந்து உங்கள்கிட்ட விளக்கமும் கேட்பாங்க. அப்படி இல்லைனா இங்கேயே ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா அதை ரெக்டிஃபையும் பண்ணிவிடுவாங்க. ஓகே, எங்கள்கிட்டயே சோர்ஸ் இருக்குது. உங்களோட சாஃப்ட் காப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் உள்ளே ரைட்டாக எழுதியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ உங்களோட சைடில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த சாஃப்ட் காப்பி நான் தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா காலேஜிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யுவர் ஒர்க்கில் கீழே அட்டாச் பண்ணியிருந்தால் அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதை ஜஸ்ட்டு காலேஜுக்கு கன்வே பண்ணியிருந்தீங்கன்னா போதும், அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க. இன்கேஸ் உங்களோடது கொரியர் ரிசீவ் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களோட கொரியர் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கொரியரும் ரிசீவ் ஆகிடும். நீங்கள் கொரியரில் அமைச்சிருந்தாலும் சரி, ஸ்பீட் போஸ்ட்டில் அமைச்சிருந்தாலும் சரி, ரிசீவ் ஆகிடும். மோஸ்ட்லி ரிசீவ் ஆகிடும். அதுக்கு தான் நான் முதல்லையே சொல்லியிருந்தேன், இன்கேஸ் அப்படி ரிசீவ் ஆகலைனாலும் நீங்கள் ஸ்லிப்பு கொரியர் அமைச்சா அந்த ஸ்லிப்பை பத்திரமாக வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம பின்னாடி ரிசல்ட்ஸ் ஒருவேளை வரலனா நம்ம கிளைம் பண்ண முடியும். உங்களோட கொரியர் ரீச் ஆகலை அப்படின்னாலும் அதில் ஸ்லிப்பில் வந்து ட்ராக்கிங் ஐடி இருக்கும், அதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ண முடியும். பேப்பர் ஏன் ரீச் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஒரி பண்ணிக்காதீங்க. அது காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் போதும், உங்களோட பேப்பரும் ரிசீவ் ஆகிடும், ஆஸ் வெல் ஆஸ் சாஃப்ட் காப்பியும் அப்லோடு ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒருவேளை ஆகலைன்னா கண்டிப்பாக காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.